கத்திரிக்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாணலில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 15-20 பூண்டு பல்லை வந்து இந்த மாதிரி உரித்து எடுத்து போட்டிருந்தேன். இது வந்து போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதனுடைய பொரியல். இந்த கத்திரிக்காய் பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு இது கூடவே வந்து வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், தக்காளியும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். நாலாக கட் பண்ணி அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக 2-3 கட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கத்திரிக்காவை ஒரு 6-7 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். எந்த ரெசிபி செஞ்சாலும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போது இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு இதுக்கு தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் ஒரு கிளாஸ் அளவுக்கு, சின்ன கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இது முழுகிற அளவுக்கு மட்டும், கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இது சுண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இது ரைஸால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் சாம்பார் ரைஸோட ஸ்டை டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், ரசத்தோடையும் சாப்பிட்லாம், தயிர் சாதத்தில் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.